வணக்கம். கலாம் விதைகளின் சமூக இயக்கத்தின் நிறுவனர் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராஜா அவர்களின் ஏற்பாட்டில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக கல்வி வல்லலாக எப்பொழுதும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராக எல்லோரும் போற்றும் விதமாக எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா முத்து அவர்களின் 77வது அகவை தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தார். எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பிறரை மகிழ்வைத்து மகிழ்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடியவர் நம்முடைய ராஜா அண்ணன் அவர்கள். ராஜா அண்ணனும் ரேகா அம்மா அவர்களும் யாருக்கெல்லாம் எதையாவது ஒரு நிகழ்வென்றால், ஒரு திருமண நாள் என்றால், ஒரு பிறந்த நாள் என்றால், அவர்களுக்கு எப்படி நாம் சிறப்பு செய்வது, அவர்களை எப்படி வாழ்த்துவது, எப்படி போற்றுவதென்று சிந்தித்து அதற்கு ஏற்றாற்போல் அவர்களை மகிழ்விக்கக்கூடியவர்கள். அவர்கள் உற்றார் உறவினர்கள் கூட இப்படி செய்வார்களா என்று நினைக்கக்கூடிய அவர்கள் வகையில், அவர்களின் நண்பர்கள் கூட இப்படி செய்வார்களா என்று நினைக்கக்கூடிய வகையில் பிறருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்கக்கூடியவர்கள், அப்படியாப்பட்ட ராஜானன் அவர்கள்தான் இன்று கிட்டத்தட்ட புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் எண்ணற்ற நபர்களுக்கு ஐயா முத்தையா அவர்கள் நன்கு தெரியும். ஆனால் அவர்களெல்லாம் செய்யாததை, அவர்களெல்லாம் போற்றாததை, அவர்களெல்லாம் வாழ்த்தாததை இன்று இறைவன் வாழ்த்தும் வகையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நம் புதுச்சேரிக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே சிறப்பு வாய்ந்த கோவிலாக திகழக்கூடிய நமது மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து ஐயா முத்தையா அவர்களின் பிறந்த நாளை ஆகச் சிறப்பாக கொண்டாடினார். ஐயா முத்தையா அவர்கள் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வந்திருந்த அனைவரும் வாழ்த்தினார்கள். இத்தனைக்கும் முத்தளிப்பாக இருந்த கலாம் விதைகளின் சமூக இயக்கத்திற்கும் அதனுடைய நிறுவனர் ராஜா ரேகா அவர்களுக்கும் எங்கள் அனைவரும் சார்பாகவும் முத்தையா சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.